Hey guys, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தமிழன் ஜோசப் யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஏர்த்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஒரு சின்ன செலஸ்டியல் பாடி, அந்த பாடியோட ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுற திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம ஏர்த்து கிட்டத்தட்ட 50,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற நம்ம ஏர்த்துக்கு ரேடியேஷன்ஸ் அனுப்புகிற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அந்த செலஸ்டியல் பாடியோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, நீங்கள் கெஸ் பண்ணுறத விட கம்மி. ஸோ அது எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம்னா வந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் அந்த செலஸ்டியல் பாடியோட டயாமீட்டர். ஆனால் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க அதை பற்றின முழு விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி அந்த செலஸ்டியல் பாடியை பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி சில பல பேசிக்கான விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மேக்னெட்டார்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டார். அது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரீம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரேடியேஷன்ஸும் எமிட் பண்ணுற ஒரு செலஸ்டியல் பாடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ நியூட்ரான் ஸ்டார்னால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். அது வந்து ரொம்பவே சின்ன சைஸாக இருக்கும், அதோட ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும், ஆனால் அதோட டென்சிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகவும் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா வந்து அது குட்டியான ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அதோட நியூட்ரான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா அதோட டென்சிட்டின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான நியூட்ரான் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஹோலாக ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், பிளாக் ஹோல் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும்னா வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கும். அதிக அளவு மாஸ் இருந்தால் மட்டும்தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்டார்ஸ், சின்ன செலஸ்டியல் பாடிஸ் எல்லாமே வந்து பிளாக் ஹோலாக ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஸ்டார் குவாக் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டார் குவாக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்டார் இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்டார் எடுத்துவாங்க, அந்த ஸ்டாரில் நடக்கிற ஒரு எர்த் குவாக் மாதிரி தான் சொல்ல முடியும். ஸ்டார் குவாக்னா சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாரில் ஒரு நிலநடுக்கம் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதுதான் வந்து ஸ்டார் குவாக். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த செலஸ்டியல் பாடியை பற்றின முழு இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற செலஸ்டியல் பாடியோட பேர் என்னென்னா SGR 1806-20. இதுதான் அந்த செலஸ்டியல் பாடியோட பேர். இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா வந்து 1979ஆம் ஆண்டு வந்து இந்த ஒரு செலஸ்டியல் பாடி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து நம்ம ஏர்த்லேருந்து கிட்டத்தட்ட 50,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ ஒரு லைட் இயரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ 50,000 லைட் இயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதோட டயமீட்டர் வந்து 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ முன்னாடி சொல்லியிருப்போம். இதோட ரொட்டேஷன் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 கிலோமீட்டர் per hour வந்து இது ரொட்டேஷன் ஸ்பீட் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10^15 Gauss. 10^15ங்கிறது உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சதுன்னா நான் ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்கிறேன், அதை கேட்டோன்னா உங்களுக்கு வந்து இது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியும். ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோனா 0.25 Gauss தான். ஆனால் இது வந்து 10^15. ஸோ 10^+15 Gauss அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்த்தோட கம்பேர் பண்ணுறப்ப இது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து 50,000 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு மேக்னெட்டாரில் வந்து ஒரு ஸ்டார் குவாக் நடந்துருக்கு. ஸோ உங்களுக்கு நான் மேக்னெட்டார்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஸ்டார் குவாக்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டார் தானே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஒரு ஸ்டார் குவாக் நடந்திருக்கு. அந்த ஸ்டார் குவாக் நடந்தப்போ பார்த்திங்கன்னா வந்து பல ரேடியேஷன்ஸ் வந்து எமிட்டாக இருக்குது இந்த ஒரு மேக்னெட்டாரில் இருக்குது. ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட லைட் இயர்ஸை கடந்து நம்ம ஏர்த் ரீச் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேடியேஷன்ஸ் வரதுக்கு கிட்டத்தட்ட 50,000 வருஷங்கள் எடுத்துக்கிச்சோம்னா அது எப்போ ரீச் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து டிசம்பர் 27, 2004 ரீச் ஆகிருக்கு. 2004ஆம் வருஷம் தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரேடியேஷன்ஸ்லாம் ஏர்த்தை ரீச் ஆகிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த செலஸ்டியல் பாடியோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து 50,000 கிலோமீட்டர் கடந்து வந்து ரீச் ஆகிற அளவுக்கு அதோட பவர்ஸ் இருக்குது. சொல்ல முடியாது, நம்ம ஏர்த்தையும் தாண்டி கூட அது போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக தான் இருக்குது. அந்த ஒரு நிகழ்வானது தான் வந்து மனுஷங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே வந்து மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து கெப்ளர் இருக்கார் இல்லையா, ஸோ கிரேட் சயின்ஸ் கெப்ளர். ஸோ அவர் வந்து 1604 வந்து இதே மாதிரி வந்து ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஏர்த்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து 10 லைட் இயர்ஸ் கிட்ட வந்து நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட மொத்த வளி மண்டலமுமே டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஓசோன் லேயரும் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல வேலை சொல்லிடுது 50,000 லைட் இயர்ஸ் தள்ளி வந்ததே வந்து இவ்வளோ நமக்கு வந்து ரீச் ஆகிருக்கு ஏர்த்துக்கு. இதே ஜஸ்ட் ஒரு 10 லைட் இயர்ஸ் தள்ளி இது வந்து நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட ஓசான் லேயர் காலி. ஸோ அது மூலிமா என்னென்னா வந்து நம்மளும் காலி. ஸோ அப்படிதான் சொல்ல முடியும். அடுத்து வந்து இந்த மாதிரி மேக்னட்டார் வந்து நம்ம ஏர்த் கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏர்த்துக்கு கிட்ட இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட 9,000 லைட் இயர்ஸ் தள்ளி தான் இந்த மாதிரி ஒரு மேக்னட்டார் இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்ல. ஸோ 9,000 வருஷம் தள்ளி இருக்குது, 9,000 ஒளியாண்டு, ஸோ 9,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு வராது. ஸோ வந்தால் கூட ஸோ அவ்வளோ பாதிப்பு வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 10 லைட் இயர்ஸ்க்கு தாண்டி இருக்கிற பட்சத்தில் நம்ம சேஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டாரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து IE 1048-15937. ஸோ இதுதான் அதோட பேர். பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்டாக இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிளானட்ஸ் அண்ட் நிறைய செலஸ்டியல் பாடிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே நேமிங் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி தான் பேர் வச்சாகணும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்னட்டார் பற்றி நான் முழு விவரங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.